இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் காந்தியடிகள் பற்றிய 100 முக்கியமான நாட்கள் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வில் கேட்கப்பட்ட நாட்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் வினா, காந்தியின் முழுமையான பெயர் என்ன? காந்தியின் முழுமையான பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியின் முழுமையான பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடுத்த வினா, 1982 வெளியான காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்தவர் யார்? 1982 வெளியான காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்தவர் யார்? ஆன்சர் பென் கிங்ஸ்லி. அடுத்த வினா, காந்திக்கு பிடித்த தமிழ் நூல் எது? காந்திக்கு பிடித்த தமிழ் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். அடுத்த வினா, காந்தி இந்தியாவில் எந்த இடத்தில் முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை தொடங்கினார்? காந்தி இந்தியாவில் எந்த இடத்தில் முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சம்பன் சத்தியாகிரகம், 1917. அடுத்த வினா, வெள்ளையினை வெளியேறு என்ற முடிவை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் எடுத்தது? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். வெள்ளையினை வெளியேறு என்ற முடிவை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் எடுத்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே மாநாடு. அடுத்த வினா, காந்தியடிகள் தன் சுயசரிதையை என்ன பெயரில் எழுதினார்? காந்தியடிகள் தன் சுயசரிதையை என்ன பெயரில் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்திய சோதனை. அடுத்த வினா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் என்ன? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழின் பெயர்? ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன். அடுத்த வினா, காந்தியடிகளை முதன்முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். காந்தியடிகளை முதன்முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா, காந்தியடிகளை முதன்முதலில் தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். காந்தியடிகளை முதன்முதலில் தேசப்பிதா என்று அழைத்தவர்? ஆன்சர் நேதாஜி. அடுத்த வினா, காந்திஜியை தமிழில் காந்தியடிகள் என்று எழுதும் வழக்கத்தை முதன்முதலில் ஏற்படுத்தியவர் யார்? காந்திஜி என்பதை காந்தியடிகள் என்று தமிழில் எழுதும் வழக்கத்தை முதன்முதலில் ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ, திருவிகா. அடுத்த வினா, செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை காந்தியடிகள் முழங்கிய இயக்கம் எது? செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை காந்தியடிகள் முழங்கிய இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெள்ளையினை வெளியேறு இயக்கம், 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கம். அடுத்த வினா, மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எது? மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் பெல்காம் மாநாடு. அடுத்த வினா, ஹரிஜன் என்று காந்தி யாரை அழைத்தார்? ஹரிஜன் என்று காந்தி யாரை அழைத்தார்? ஆன்சர் தாழ்த்தப்பட்டவர்கள். ஹரிஜன் என்று காந்தி அழைத்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள். அடுத்த வினா, காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? ஆன்சர் குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்திருப்பார். அடுத்த வினா, திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? இது இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர்? ஆன்சர் ராஜாஜி. அடுத்த வினா, காந்தியடிகளுக்கு உண்மையின் மீது பிடிப்பு ஏற்படுத்திய நாடகம் எது? காந்தியடிகளுக்கு உண்மையின் மீது பிடிப்பு ஏற்படுத்திய நாடகம் எது? ஆன்சர் ஹரிச்சந்திரன் நாடகம். அடுத்த வினா, காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டனுக்கு எந்த ஆண்டு சென்றார்? காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டனுக்கு சென்றான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1888. அடுத்த வினா, தீண்டாமை என்பது கடவுளுக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? தீண்டாமை என்பது கடவுளுக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர்? ஆன்சர் மகாத்மா காந்தி. அதே மாதிரி செய்யல செத்துமடி கூறினவர் காந்தி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதல். ஸோ இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதனால் வச்சுருந்தேன். அடுத்த வினா, காந்தியடிகள் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார்? காந்தியடிகள் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார்? ஆன்சர் 24வது வயது. அடுத்த வினா, காந்தியடிகள் லண்டன் செல்லும் முன்பு தனது தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியங்கள் என்னென்ன? காந்தியடிகள் லண்டன் செல்லும் முன்பு தனது தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க.
நான் சார் அனைத்தும் சரி. மது தவிர்ப்பேன், மாது தவிர்ப்பேன், மாமிசம் தவிர்ப்பேன். அடுத்த வினா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஆன்சர் 21 ஆண்டுகள். 1893 இருந்து 1914 வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. அடுத்த வினா, காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9/1 1915. அடுத்த வினா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 9/1 1915 வெளிநாடு வாழ் இந்தியா தினம் கொண்டாடப்படுது அந்த நாளிலிருந்து. அடுத்த வினா, காந்தியடிகள் 1919 April 6 எங்கிருந்து தேசிய அர்த்தால் நடத்த வேண்டி நாளை ஒத்தி வைத்தார்? ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். காந்தியடிகள் 1919 April 6 எங்கிருந்து தேசிய அர்த்தால் நடத்த நாளை ஒத்தி வைத்தார்? ஆன்சர் டெல்லி. அடுத்த வினா, காந்தியடிகள் இந்திய அரசியல் குறி சாரி காந்தியடிகளின் இந்திய அரசியல் குரு யார்? ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். காந்தியடிகளின் இந்திய அரசியல் குரு ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த வினா, காந்தியடிகள் 1917 மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டத்தின் பெயர் என்ன? ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். காந்தியடிகள் 1917 மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டம். ஆன்சர் சம்ப்ரான் சத்தியாகிரக போராட்டம். இது பார்த்தீங்கன்னா பீகாரில் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த வினா, எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? எல்லை காந்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கான் அப்துல் கபார் கான். அதே மாதிரி தென்னாட்டு காந்தி ஆகிட்டார் அண்ணா, தமிழ்நாட்டு காந்தி திருவிக்கா, காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர், கருப்பு காந்தி காமராஜர், எல்லை காந்தி கான் அப்துல் கபார் கான். அடுத்த வினா, காந்தி கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எது? காந்தி கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு. ஆன்சர் 2வது வட்டமேசை மாநாடு. 3 வட்டமேசை மாநாடில் கலந்து கொண்டிருக்கிட்டாங்கன்னா அம்பேத்கர் வருவார், காந்தி 2வது வட்டமேசை மாநாடில் கலந்து கொண்டிருப்பார். அடுத்த வினா, காந்தியடிகளால் 1918 குஜராத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பெயர் என்ன? காந்தியடிகளால் 1918 குஜராத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பெயர்? ஆன்சர் கேதா ஆர்ப்பாட்டம். அடுத்த வினா, காந்தியடிகள் 1918 நடத்திய மில் வேலை நிறுத்த போராட்டம் இது? காந்தியடிகள் 1918 நடத்திய மில் வேலை நிறுத்த போராட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி அகமதாபாத் போராட்டம். ஸோ மூணு கேட்குறது தான். ஃபஸ்ட்டு சம்ப்ரன் சத்தியாகிரகம் 1917, பொருத்துக்களை கேட்பாங்க. கேதா ஆர்ப்பாட்டம் 1918, அதுக்கப்புறம் அகமதாபாத் போராட்டம் அதே 1918. அடுத்த வினா, கூற்று காரணம் கூற்று பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி வாபஸ் வாங்கினார். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி வாபஸ் வாங்கினார் சரிதான். காரணம் பாருங்கள், சௌரி சௌராவில் போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது அவரது மனதை மாற்றியது. காரணம் சரிதான், சௌரி சௌராவில் போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது அவரது மனதை மாற்றியது. இரண்டும் சரி. அடுத்த வினா, காந்தியடிகள் 1919 நடத்திய அகில இந்திய போராட்டம் இது? காந்தியடிகள் 1919 நடத்திய அகில இந்திய போராட்டம். ஆன்சர் ரவுலட், அகில இந்திய போராட்டம் ரவுலட். அடுத்த வினா, வகுப்புவாத இடஒதுக்கீடு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். வகுப்புவாத இடஒதுக்கீடு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டதுக்கான காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி காந்திஜியின் உண்ணாவிரதம். எரவடா சிறவை புனாளர் கேரவடா சிறையில் சாகும் வரை உண்ணாந்திருப்பார். அதனால் வகுப்புவாத இடஒதுக்கீடு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கும். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் புனா ஒப்பந்தம். அடுத்த வினா, காந்தியடிகள் 1920 நடத்திய போராட்டம் இது? காந்தியடிகள் 1920 நடத்திய போராட்டம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். அடுத்த வினா, காந்திஜியின் நவகாலி யாத்திரை கீழ்கண்ட எதை தடுப்பதற்காக நடைபெற்றது? காந்திஜியின் சித்தம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். காந்திஜியின் நவகாலி யாத்திரை கீழ்கண்டு எதை தடுக்க நடைபெற்றது? ஆன்சர் இனக்கலவரம், நவகாலி யாத்திரை இனக்கலவரம். அடுத்த வினா, காந்தியடிகள் 1942 நடத்திய போராட்டம் எது? காந்தியடிகள் 1942 நடத்திய போராட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளையனை வெளியேறு இயக்கம். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம். அடுத்த வினா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1931 மார்ச் 5.
அடுத்த வினா, காந்திஜியின் அரசியல் வாழ்க்கை தொடங்கிய இடம் எது? காந்திஜியின் அரசியல் வாழ்க்கை தொடங்கிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா. அடுத்த வினா, காந்தியடிகளுக்கு 1920 தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட கைசர் ஜா ஹிந்த் என்ற பட்டத்தை எந்த போராட்டத்தின் போது துறந்தார்? ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். 1919 ஜாலியன் வாலாபாக் துயரம் நடக்கும். இது காரணமாக காரணம் கேட்டாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் துயரம் 1920 ஒத்துழையாமைக்கு தோன்றிருப்பார். அடுத்த வினா, 1940 தனிநபர் சட்டத்திருக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ 18 கேட்ட கொஸ்டின், 1940 தனிநபர் சட்டத்திருக்கத்தை தொடங்கி வைத்தவர். ஆன்சர் வினோபா பாவே. அடுத்த வினா, காந்தியடிகள் 12 மார்ச் 1930. ஸோ எக்ஸாம் ரிப்பீட்டர் கேட்குற பாயிண்ட் இது 12 1930 மார்ச் 12 1930. ஸோ இதில் எந்த போராட்டத்தை காந்தி மேற்கொண்டார்? ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம். அடுத்த வினா, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் அம்பஜதம்மாள். தத்தெடுக்கப்பட்ட மகள் கேட்டாங்கன்னா அம்பஜதம்மாள். இதுவே காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சிராணி, தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். இதுவே தமிழர்களால் தென்னாட்டு ஜான்சிராணி கேட்டாங்கன்னா வேலுநாச்சியார். அடுத்த வினா, காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட இடம். காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகமதாபாத். அடுத்த வினா, காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஆன்சர் மதுரை. அடுத்த வினா, இந்தியா விடுதலை பெற்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார்? இந்தியா விடுதலை பெற்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார்? ஆன்சர் ஜேபி கிருபாலானி. அடுத்த வினா, நோபல் பரிசிற்கு காந்தி எத்தனை முறை பரிந்துரைக்கப்பட்டார்? நோபல் பரிசிற்கு காந்தி எத்தனை முறை பரிந்துரைக்கப்பட்டார்? ஆன்சர் 5 முறைகள் பரிந்துரைக்கப்பட்டார். அடுத்த வினா, காந்தி எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ரிலேட் பண்ணி நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. காந்தி எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வகுப்புவாதத்தை எதிர்க்க. 1932 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் புனா ஒப்பந்தம் நடக்கும். இது காரணம் பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம். இது எதிர்க்கிறதுக்காக காந்தி எரவாடா சிறையில் அதிக ஆண்டுகள் இருந்த சிறை தான் எரவாடா சிறை. இதில் வகுப்புவாதத்தை எதிர்க்க உண்ணாவிரதம் இருந்திருப்பார். சாகும்போதே உண்ணாவிரதம். அடுத்த வினா, காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எங்கு முடிவடைந்தது? காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் முடிவடைந்த இடம் எது? ஆன்சர் குஜராத். அடுத்த வினா, காந்தி இரவின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் எது? காந்தி இரவின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் எது? ஆன்சர் 1931 மார்ச் 5. அடுத்த வினா, காந்திஜியின் சம்ரான் இயக்கம் நடைபெற்றதற்கான காரணம் என்ன? காந்திஜியின் சம்ரான் இயக்கம் நடைபெற்ற காரணம் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்ரான் இயக்கம். இது நடைபெற்றதுக்கான காரணம். ஆன்சர் ஆப்ஷன் டி, இண்டிகோ தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்க்க. பார்த்தீங்கன்னா பீகாரில் நடந்திருக்கும். அடுத்த வினா, காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகத்தின் நீளம் எவ்வளவு? உப்பு சத்தியாகிரகத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 240 மைல். அடுத்த வினா, சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை வேண்டி கேட்டுக்கொண்டவர் யார்? சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை யார் கேட்டுக்கொண்டான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராஜ்குமார் சுக்லா. அடுத்த வினா, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார்? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கு இந்த கொஸ்டின். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார். ஆன்சர் உவேசா. அடுத்த வினா, 1942 நடைபெற்ற வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் வீரமங்கையார்? வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் வீரமங்கையார்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி, சரோஜினி நாயுடு. அடுத்த வினா, டைம் இதழின் சிறந்த மனிதராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? டைம் இதழின் சிறந்த மனிதராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1930 ஆண்டு. அடுத்த வினா, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தி இருந்த இடம்? இந்தியா சுதந்திரம் பெற்ற போது காந்தி இருந்த இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நவாகாளி. அடுத்த வினா, காந்தி தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் எது? காந்தி தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள். ஆன்சர் 12/3/1930. அடுத்த வினா, மூழ்கி கொண்டிருக்கும் வங்கியின் மீது பிந்திய தேதியிட்டு எழுதப்பட்ட காசோலையை கிரிப்ஸ் திட்டம் என்று கூறியவர் யார்?
மூழ்கி கொண்டிருக்கும் வங்கியின் மீது பிந்தி தேதியில் எழுதப்பட்ட காசோலையை கிறிஸ் திட்டமென்றவர் காந்தியடிகள். அடுத்ததுதான், காந்திஜி மறைந்தபோது நம் வாழ்நாளில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர் யார்? காந்திஜி மறைந்தபோது நம் வாழ்நாளில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர். ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. அடுத்ததுதான், காந்திஜி காந்தியின் தண்டி யாத்திரை முடிவடைந்த நாள் எது? காந்தியின் தண்டி யாத்திரை முடிவடைந்த நாள். ஆன்சர், 6/4/1930. அடுத்ததுதான், காந்தியடிகள் சுதந்திரத்திற்காக மட்டுமல்லாது வேறு எதற்காக போராடினார்? காந்தியடிகள் சுதந்திரத்திற்காக மட்டுமல்லாது வேறு எதற்காகவும் போராடினார். ஆன்சர், அனைத்தும் சரி. குழந்தை திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, விதவைகளுக்கு எதிரான கொடுமைகள். அடுத்ததுதான், ஹரிஜன் என்பதன் பொருள் என்ன? காந்தியடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்று அழைத்தார் என பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர், கடவுளின் குழந்தைகள். அடுத்ததுதான், காந்தியடிகளை நாதுராம் கோட்சே என்று சுற்று கொண்டார்? காந்தியடிகளை நாதுராம் கோட்சே சுற்று கொண்ட நாள் கேட்டிருக்காங்க. ஆன்சர், 31/1948. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தியாகிகள் தினம் கொண்டாடப்படும். 31/1948 இந்த நாள் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததுன்னா, காந்தி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதன்முதலில் வெளியிட்ட நாடு எது? காந்தி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதன்முதலில் வெளியிட்ட நாடு? ஆன்சர், போலந்து. அடுத்ததுன்னா, காந்தியடிகள் இறந்த தினத்தை இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? சும்மா பார்த்தோம்னா, காந்திகள் இறந்த தினத்தை இந்தியாவில் தியாகிகள் தினம். அடுத்ததுன்னா, காந்தி தனது அரசியல் வாரிசாக யாரை அறிவித்தார்? காந்தி தனது அரசியல் வாரிசாக யாரை அறிவித்தார்? ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. அடுத்ததுன்னா, காந்தியடிகள் பிறந்த தினத்தை ஐநா சபை எவ்வாறு அறிவித்துள்ளது? காந்தியடிகள் பிறந்த தினத்தை ஐநா சபை எவ்வாறு அறிவித்துள்ளது? ஆன்சர், அகிம்சை தினம். அடுத்ததுன்னா, காந்தியடிகள் தன் சுயசரிதியை எந்த இதழில் எழுதினார்? காந்தியடிகள் தன் சுயசரிதியை எழுதிய இதழ் எது? ஆன்சர், நவஜீவன். அடுத்ததுன்னா, காந்தியடிகள் தன் சுயசரிதையை எந்த மொழியில் எழுதினார்? காந்தி தன் சுயசரிதையை எழுதிய மொழி கேட்டிருக்காங்க. ஆன்சர், குஜராத்தி. அடுத்ததுன்னா, காந்தி தன்னுடைய எந்த வயதில் தண்டி யாத்திரையை மேற்கொண்டார்? காந்தி தன்னுடைய எந்த வயதில் தண்டி யாத்திரையை மேற்கொண்டார்? ஆன்சர், 61வது வயதில் மேற்கொண்டிருப்பார். 78வது வயதில் இவர் இறந்திருப்பார். அடுத்ததுன்னா, காந்தியடிகளின் சமாதியின் பெயர் என்ன? காந்தியடிகளின் சமாதியின் பெயர்? ஆன்சர், ஆப்ஷன் டி, ராஜ்காட். அடுத்ததுன்னா, தவறான குற்றை கண்டறி. காந்தியடிகள் கொடுத்து தவறான குற்றதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான குற்றம் வந்து ஆப்ஷன் டி. காந்தியடிகள் இந்து விடுதலை போராட்டத்தில் மித்தீவிரவாத கொள்கையை பின்பற்றிருக்கு. மிதவாத கொள்கை வரும். பேலன்ஸ் எல்லாமே சரி. ஃபஸ்ட்டியாக பாருங்கள், காந்தியடிகளின் துணைவியர் பெயர் கஸ்தூரிபாய் சரி. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி கொடுமைக்காளர் சரி. அடுத்து பாருங்கள், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பீட்டர் மெட்ஸ்பர்க் பகுதியில் அவமதிக்கப்பட்டு ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் சரி. அடுத்ததுன்னா, தவறான குற்றை கண்டறி. தவறான குற்றம் கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆப்ஷன் சி, காந்தியடிகள் பிறந்தநாள் 2/10/1867 இருக்கு. 1869 வரும். ஃபஸ்ட்டே பாருங்கள், காந்தியடிகள் தந்தை பெயர் கரம்சந்த் காந்தி சரி. பி பாருங்கள், காந்தியடிகளின் தாயார் பெயர் புத்திலிபாய். இது ஒன்று மட்டும் தவறு. அடுத்ததுன்னா, காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை குஜராத்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார்? காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை குஜராத்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கு யார் மொழிபெயர்த்தார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, மன்மோகன் தேசாய். அடுத்ததுன்னா, காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய ஆங்கில இதழ் எது? காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய ஆங்கில இதழ் எது? ஆன்சர், எங்கு இந்தியா. இதுக்கு மட்டும் தென்னாப்பிரிக்கா நடத்தியதுக்கு பார்த்தோம்னா, இந்தியன் ஒப்பீனியன், தென்னாப்பிரிக்கா, ஆங்கில இதழ். தி இந்தியா கேட்டாங்கன்னா, எங்கு இந்தியா. அடுத்ததுன்னா, காந்தியடிகள் தன் வாழ்நாளில் மொத்தம் எவ்வளவு நாட்கள் சிறையில் கழித்தார்? காந்தியடிகள் தன் வாழ்நாளில் மொத்தம் எவ்வளவு நாட்கள் சிறையில் கழித்தார்? இது டென்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஆன்சர், ஆப்ஷன் பி, 2338 நாட்கள். அடுத்ததுன்னா, காந்தியடிகள் அதிக நாட்கள் இருந்த சிறை எது? அதிக நாட்கள் இருந்த சிறை முன்னாடி பார்த்துருந்தோம். ஆன்சர், பூனா சிறை, அதாவது எரவாடா சிறை. இது வந்து பூனாவில் இருக்குது. பூனா ஒப்பந்தம் பார்த்துருந்தோம். அடுத்ததுன்னா, காந்தியடிகள் மரணம் அடைந்த போது அவருக்கு வயது என்ன? சுயமாடி பார்த்துருந்தோம், காந்தியடிகள் மரணம் அடைந்த போது அவருடைய வயது.
ஆன்சர் 78 வயது. அடுத்த வினா, காந்திஜியின் மகன்கள் எத்தனை பேர்? காந்திஜியின் மகன்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 4 பேர். யாரான்னு கேட்டாங்கன்னா ஹரிலால், மணிலால், ராமதாஸ், தேவதாஸ். அடுத்த வினா, தென்னாப்பிரிக்காவில் காந்தி நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட காந்திஜியின் மகன் யார்? ஆன்சர் ஹரிலால். தென்னாப்பிரிக்காவில் அழைக்கப்பட்டால் ஹரிலால். அடுத்த வினா, மிகுந்த வறுமையில் வாடிய காந்திஜியின் மகன் யார்? மிகுந்த வறுமையில் வாடிய காந்திஜியின் மகன். ஆன்சர் ஹரிலால். அடுத்த வினா, தன்னுடைய மகன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளாமலே ஒரு வருடத்திற்கு நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சென்னைக்கு காந்திஜி யாரை அனுப்பினார்? ஆன்சர் மணிலால். அடுத்த வினா, சென்னையில் மூட்டைகள் தூக்கியும் நடைபாதையில் படுத்து உறங்கிய காந்திஜியின் மகன் யார்? சென்னையில் மூட்டை தூக்கி நடைபாதையில் படுத்து உறங்கிய காந்திஜியின் மகன். ஆன்சர் மணிலால். அடுத்த வினா, காந்திஜியை விட அதிக ஆண்டுகள் சிறையில் தள்ளப்பட்ட காந்திஜியின் மகன் யார்? காந்தியை விட அதிக ஆண்டுகள் சிறையில் தள்ளப்பட்ட காந்திஜியின் மகன். ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிலால். அடுத்த வினா, உப்பு சத்தியாகிரகத்தில் தலையில் எலும்பு முறிவு தாக்குதலுக்கு ஆளான காந்தியின் மகன் யார்? உப்பு சத்தியாகிரகத்தில் தலையில் எலும்பு முறிவு தாக்குதலுக்கு ஆளான காந்தியின் மகன். ஆன்சர் மணிலால். அடுத்த வினா, விடுதலைக்கான போராட்டத்தில் நீ சிறையில் மரணம் அடைந்தால் உன்னை தெய்வமாக வழிபடுவேன் என்று கஸ்தூரிபாயிடம் கூறியவர் யார்? ஆன்சர் காந்திஜி. அடுத்த வினா, காந்தி வணிகர் தாதா அப்துல்லா வழக்குக்காக தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எது? காந்தி வணிகர் தாதா அப்துல்லா வழக்குக்காக தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு? ஆன்சர் 1893 ஆண்டு. அடுத்த வினா, நேட்டல் இந்தியன் காங்கிரஸை காந்தி தென்னாப்பிரிக்காவில் நிறுவிய ஆண்டு எது? நேட்டல் இந்தியன் காங்கிரஸை காந்தி தென்னாப்பிரிக்காவில் நிறுவிய ஆண்டு? ஆன்சர் 1894 ஆண்டு. அடுத்த வினா, இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை காந்தி தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய நாள் எது? இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை காந்தி தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய நாள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1903 ஜூன் 6 நாள். அடுத்த வினா, காந்திக்கு கைசர் ஜாஹிந்த் பதக்கம் வழங்கப்பட்ட ஆண்டு எது? காந்திக்கு கைசர் ஜாஹிந்த், ஸோ இந்த பட்டம் வந்து தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்பட்டது, வழங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1914 ஆண்டு. 1914 ஆண்டு. அடுத்த வினா, காந்தி குருதேவ் என்று யாரை அழைத்தார்? காந்தி குருதேவ் என்று யாரை அழைத்தார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து மகாத்மான்னு காந்தி சொல்லியிருப்பார், காந்தி வந்து குருதேவ்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார். அடுத்த வினா, மகாத்மா காந்தி குறித்த முதல் அஞ்சல் தலை இந்திய அரசு எப்போது வெளியிட்டது? மகாத்மா காந்தி குறித்த முதல் அஞ்சல் தலை இந்திய அரசு வெளியிட்ட நாள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1948 ஆகஸ்ட் 15. அடுத்த வினா, காந்திஜியின் முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற இடம் எது? காந்திஜியின் முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற இடம்? ஆன்சர் அகமதாபாத். இது மில் போராட்டம் மாதிரி பார்த்துருந்தோம், 1918. அடுத்த வினா, காந்தியின் சுயசரிதை வெளியான ஆண்டு எது? காந்தியின் சுயசரிதை வெளியான ஆண்டு? ஆன்சர் 1927 ஆண்டு, சத்திய சோதனை. அடுத்த வினா, மகாத்மா காந்தி இளைய மகன் யார்? மகாத்மா காந்தியின் இளைய மகன் யார்? ஆன்சர் தேவதாஸ். ஸோ அடுத்ததாக இருக்குது, ஹரிலால், மணிலால், ராமதாஸ், தேவதாஸ். அடுத்த வினா, தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆன்சர் 78 பேர். அடுத்த வினா, எந்த ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? எந்த ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? ஆன்சர் 1931 ஆண்டு. அடுத்த வினா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே புனா ஒப்பந்தம்? ஆன்சர் 1932 ஆண்டு. அடுத்த வினா, செய் அல்லது செத்துமடி என்ற காந்தி கூறிய நாள் எது? செய் அல்லது செத்துமடி என்று காந்தி கூறிய நாள்? வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் கூறியிருப்பார், 1942 ஆகஸ்ட் 8. அடுத்து கடைசி வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1924.
மாடு கேட்டாங்கன்னா பெல்காம் மாடு மாடி பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் க்வெஸ்சன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.